சாண்டிலியன் அவர்களின் விலைராணி அத்தியாயம் 14 பளிங்கு சிலை. வீணாக அடம்பிடிக்காதே, நேரம் ஓடுகிறது என்று விலைராணியை நோக்கி வீரகுப்தன் கூறுவதற்கும், தக்ஷசீல அரண்மனையின் உஷத்கால வாத்தியங்கள் முழங்குவதற்கும் சரியாக இருக்கவே, இன்ப வேட்கைக்கு பூர்த்தி கிடைக்காமல் அந்த இருவருமே சட்டென்று பஞ்சனையில் பிரிந்து கிடந்தனர். அடுத்து ஒலித்த அரண்மனை முகப்பு முரசுகள் வீரகுப்தனை கட்டிலில் இருந்து எழுப்பி தரையில் நிற்க வைத்தன. நின்ற நிலையில் கட்டிலில் அலங்கோலமாக கிடந்த விலைராணியை உற்று நோக்கிய வீரகுப்தன், எப்படி கிடந்தாலும் தாமரைக்கு அழகு உண்டு என்று மனதுக்குள் சொல்லி கொண்டான். அவன் நினைப்பை, இன்பத்தை, காலம் வெட்டிவிட்ட வெறியால் ஏற்பட்ட சினத்தை அவள் புரிந்து கொள்ளவே செய்ததால் மெல்ல நகைக்கவும் செய்தாள். நகைத்ததால் அதிர்ந்த உடலில் லேசான துடிப்பிலும் அழகிருந்ததை வீரகுப்தன் கவனித்தான். பார்த்ததால் அவன் சினம் அதிகப்பட்டு விலைராணி என்று அழைத்து விலை என்ற சொல்லை சிறிது அழுத்தி சொன்னான். அவனது சொல்லில் புதைந்து கிடந்த பொருளை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். ஆகையால் ஆம் என்று பதிலும் சொன்னாள். என்ன ஆம்? சீறினான் வீரகுப்தன். விலைராணியின் இதழ்கள் கேலி செய்வன போல மடிந்து திறந்தன ஒரு வினாடி. நீங்கள் விலை கொடுத்து வாங்கிய பொருள்தான் இது. அதை முன்பே நான் ஒப்புக்கொண்டு விட்டேனே என்ற விலைராணி, அது மட்டுமில்லையே என்று இரு சொற்களையும் கூட்டினாள். எது மட்டுமில்லை? சற்று சினம் தணிந்த குரலில் கேட்டான் வீரகுப்தன். அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்பதை முன்னதாக உணர்ந்து கொண்டதால், நீங்கள் விலை கொடுத்து வாங்கிய பொருளை எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று முன்னமே சொல்லிவிட்டேனே என்று விலைராணி மீண்டும் கூறி அவன் சினத்தை மறுபடியும் லேசாக தூண்டினாள். அதற்கு பதில் சொல்லவில்லை அவன். ஒரு வினாடி ஏதோ சிந்தித்தவன் கதவின் மீது தனது கண்களை திருப்பியவன் திகைத்து நின்றான். கதவு திறந்திருக்கிறது என்று ஆரம்பத்தில் விலைராணி எச்சரித்ததும், அதை தான் காதில் வாங்கி கொள்ளாததன் விளைவும் அப்பொழுதுதான் உணர்ந்தான் அவன். அரை வாயிற்படியில் சந்திரகுப்தனின் பஞ்சனையில் தாழ் இடுக்கில் மூலம் பார்த்த யவனமங்கை நின்றிருந்தாள். அவள் செவ்விய இதழ்களில் லேசாக புன்முறுவல் காட்டினாள். வீனஸ் என்ற கிரேக்க புராண காதல் தெய்வத்தை பற்றி வீரகுப்தன் கிரேக்க முகாம்களில் கேட்டிருந்தான். அதன் சிலையை கூட யாரோ ஒரு யவன வீரன் சித்திரமாக தீட்டி காட்டியிருந்தான் வீரகுப்தனுக்கு. அந்த சிலைக்கும் அரை வாயிலில் நின்ற அழகு சிலைக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை என்பதை உணர்ந்த வீரகுப்தன், சிலை நடக்கக்கூட நடக்கும் போலிருக்கிறது என்று தனக்குள் சொல்லியும் கொண்டான். அவளுடைய வளவளத்த மெல்லிய உடலின் வளைவுகள் பிரம்மையூட்டும் வகையில் அமைந்திருந்தன. ஒவ்வொரு வளைவும் காமன் கணைகளை அள்ளி வீசும் திறமையுடன் இருந்ததை கண்ட வீரகுப்தன் சட்டென்று தனது பார்வையை கட்டுப்படுத்த முயன்றான். அவன் பார்வை சென்ற இடங்களிலெல்லாம் அவள் கவனிக்கவே செய்தாள். அதனால் முறுவலை சிறிது விரிவாக்கி கொண்டாள். இதழ்களில் அரசர் உங்களை எதிர்பார்க்கிறார் என்று அறிவிப்பையும் உதிர்த்தாள் கிரேக்க மொழியில். அவள் குரல் மெல்லியதாக வீணையின் நாதம் போல சப்தித்தது. அந்த இனிய குரலில் ஆணையும் கலந்திருந்தது. அவள் பேசிய தோரணை சந்திரகுப்தனே நேரில் கட்டளையிடுவது போல இருந்ததால் அவள் துணிவை கண்டு வீரகுப்தன் வியந்தான். அவனுக்கும் கிரேக்க மொழி தெரிந்திருந்ததால் அரசர் எழுந்துவிட்டாரா என்று வினவினான். எழுந்து நீராட்டத்தையும் முடித்து கொண்டார் என்றால் அவள் ஏதோ குற்றம் சாட்டும் தோரணையில், அப்படியா என்று வினவினான் வீரகுப்தன். ஆம், சக்கரவர்த்தியாகப் போகிறவர் அளவுக்கு மேல் தூங்க முடியாது என்றால் அந்த பளிங்கு சிலை. இதை கேட்ட வீரகுப்தன் பிரமித்தான். நீ நீராடிவிட்டாயா என்று வினவினான் அவளை நோக்கி. இல்லை. ஏன்? நான் நீராடினால் அவரை யார் நீராடச் செய்வார்கள்? தவிர நான் சாம்ராஜ்யத்தை ஏற்கனவே நிறுவியாகிவிட்டது என்றாள். வீரகுப்தன் விழித்தான் இதை கேட்டு. சாம்ராஜ்யத்தை நிறுவிவிட்டாயா என்று பிரமிப்புடன் கேட்கவும் செய்தான். ஹம் என்று கிள்ளை போல் ஒலி எழுப்பினாள் அவள். எந்த சாம்ராஜ்யம் என்று வீரகுப்தன் மேலும் வினவினான். சந்திரகுப்த சாம்ராஜ்யம், என் சாம்ராஜ்யம் அவர்தான் என்று கூறினாள் அந்த பளிங்கு சிலை. அவள் பதிலில் பெருமை துள்ளி நின்றது. மன்னர் உனக்கு அத்தனை சொந்தம் போலிருக்கிறது என்று கடிந்து கொண்டான் வீரகுப்தன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஆண்மகன் சொந்தம். அந்த பெண்ணுக்கு அவன் சாம்ராஜ்யம். இங்கு ஏதும் குறைவிருப்பதாக தெரியவில்லை என்று கூறிய அந்த யவன அழகி கட்டலில் கிடந்த வண்ணமே வாயிற்படியை நோக்கி கொண்டிருந்த விலைராணியை சுட்டிக்காட்டினாள். வீரகுப்தன் வெகுண்டான். அவளை பற்றி நீ எதுவும் பேச வேண்டியதில்லை என்றான் சிறிது உஷ்ணமாக. பதிலுக்கு அவள் கலகலவென நகைத்தாள். நீ மட்டும் என்னை பற்றியும் மன்னரை பற்றியும் பேசலாமா என்று வினவவும் செய்தாள் நகைப்பினோடே. மிகுந்த சூட்சமமான புத்தியையுடைய ஒரு பெண்ணுடன் தான் வாதாடுவதை உணர்ந்து கொண்ட வீரகுப்தன் மேற்கொண்டு பேசாமல் தனது ஆடையை சீர்படுத்தி கொண்டான். அரை மூலையிலிருந்த வாளையும் எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு வாயிற்படியருகே வந்து, சரி வழியை விடு என்றான். அவள் லேசாக ஒருபுறம் நகர்ந்து வழிவிட்டாள். இடம் போதாது என்று வீரகுப்தன் சீறினான்.
நீதான் இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவாயே என்றால் யவனச்சிலை. அப்படியா, நீ பார்த்தாயா என்றான் வீரகுப்தன். அதான் பார்க்கிறேனே. பார்க்கிறாயா? ஆம், அதோ என்று விலைராணி கட்டிலில் கிடந்த நிலையை தனது பளிங்கு விரல்களால் சுட்டிக்காட்டினாள். அதுவரை வாழாவிருந்த விலைராணி கட்டிலை விட்டிறங்கி யவன அழகியை நோக்கினாள். நீங்கள் போய் மன்னரை சந்தியுங்கள், இவளை நான் விசாரிக்கிறேன் என்றாள். இரு பெண்களையும் மாறி மாறி பார்த்துவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான் வீரகுப்தன். விலைராணி யவன மங்கையை நோக்கி நடந்து வந்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.